ஈரோடு சென்னிமலை அருகே வங்கி ஏடிஎம் மையத்தில் கொள்ளையடிக்க முயன்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். இந்த ஏடிஎம் கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் எப்பொழுது நடந்தது, விவரங்கள் என்ன? ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே இருக்கக்கூடிய மயிலாடி என்ற இடத்தில்தான் தனியார் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையம் ஒன்று இயங்கி வருகின்றது. தனியார் கல்லூரியினுடைய நுழைவு வாயிலில் இந்த ஏடிஎம் மையம் அமைந்திருப்பதால் இதற்கு தனியாக காவலாளிகள் இல்லை. இந்த சூழ்நிலையில் நேற்றிரவு இந்த ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் ஏடிஎம் மையத்தில் பணத்தை கொள்ளையடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போது வங்கியினுடைய ஏடிஎம் மையத்தினுடைய அலாரம் ஒலித்ததன் காரணமாக அவன் அங்கிருந்து தப்பிச் சென்றதால் பல லட்சம் ரூபாய் பணம் தப்பி இருக்கின்றது. முகமூடி அணிந்தபடி, தொப்பி அணிந்து மற்றும் கையுறை அணிந்து கொண்டு மர்ம நபர் ஒருவர் உள்ளே நுழையக்கூடிய அந்த காட்சிகள், சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. உள்ளே நுழையக்கூடிய அந்த மர்ம நபர் தான் கொண்டு வந்திருந்த எடுத்து சென்ற ஸ்ப்ரேயர் மூலமாக அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் கருப்பு மையை பூசிவிட்டு அதற்கு பிறகு கொள்ளை முயற்சியில் வந்து அவர் ஈடுபட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.